கரெக்டாக பார்த்தீங்கன்னா டைம் ஒரு 8 7:55 சம்திங் ஆயிடுச்சு. ஸோ இப்போ வந்து ஃபார்ம் போகணும். ஆக்சுவலாக நேரத்தில் தான் போயிருக்கணும், ஒரு 6:30-7 போயிருக்கணும். பட் கொஞ்சம் வெளிச்சம் வந்ததுக்கப்புறம் தான் போகலாம், ஏன்னா வீடியோக்கு அப்போ தான் நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு இப்போ போகிறோம். போகிறது முன்னாடி ஓரளவுக்கு ஊறிடுச்சு. ஆக்சுவலாக 2 முன்னாடி போடணும், பட் நேற்று தான் நான் பிளான் பண்ணனால நேற்று நைட்டு தான் போட்டேன். ஸோ இதை நம்ம கொடுக்கலாம், கொஞ்சம் நல்லா ஊறிடுச்சு அதனால் இதுவே கொடுத்துக்கலாம், ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. ஸோ ஒரு 2 முன்னாடி போட்டிங்கன்னா அந்த குருத்து அந்த முளப்பு வந்துருக்கும் பார்த்தீங்களா, ஸோ அப்படி கொடுத்தீங்கன்னா பெட்ஸ் ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். ஸோ இப்படியும் கொடுக்கலாம், ஒன்றும் தப்பு கிடையாது. கொஞ்சம் அந்த தண்ணி வந்து கொஞ்சம் ட்ரை பண்ணி கொடுங்க, அப்போ தான் இந்த சீசனுக்கு கரெக்டாக இருக்கும். அண்ட் அது போக குதிரை மசால் அது நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ அது நம்ம வீக்லி ஒரு 2 இல்லாட்டி 1 கொடுப்போம். ஃபஸ்ட்டு 3 கொடுத்துட்டு இருந்தோம், இப்போ 2 தான் கொடுத்துட்ருக்கோம். ஸோ அது நெஸ்டிங் மெட்டீரியல் ஆஃப்ரிக்கனுக்கும் அண்டு லவ் பேர்ட்ஸுக்கும் கொடுப்போம். ஸோ பைப் ஆன் பண்ணுவோம். ஸோ வாட்டர் டெய்லியும் மாற்றுவோம், ஃப்ரெஷ் வாட்டர் தான் கொடுப்போம். ஸோ இது பார்த்திங்கன்னா நல்ல தண்ணி தான், நம்ம டேங்க்கில் ஆல்ரெடி வர்றது. ஸோ நல்ல தண்ணி தான் கொடுப்போம். ஸோ இந்த டைமில் மருந்து எதுவும் கலக்கலை, ஸோ நார்மலாக தண்ணி மட்டும் கொடுத்துட்ருக்கோம். கொஞ்சம் இதுக்காக கொஞ்சம் குளுக்கோஸ் கலக்குவோம், பட் இந்த வீடியோவில் நான் கலக்கலை. அண்டு பார்த்தீங்கன்னா நம்ம பேர்ட்ஸுக்கு கொடுக்குறக்கு அந்த பாத்திரம் ஃபுல்லுமே தண்ணி பிடிச்சி வச்சாச்சு. அண்டு ஆல்ரெடி இருந்த தண்ணியை கீழே ஊற்றுறக்கு ஒரு சின்ன பக்கெட் ரெடி பண்ணி வச்சுருக்கோம், அதில் வேஸ்ட் தண்ணி போய்க்கிறதுக்கு. அண்டு கோதுமை நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி எடுத்து வச்சுருக்கோம். அண்டு குதிரை மசால் அது ஒரு சாக்கில் எடுத்துகிட்டு வந்துட்டோம். ஸோ பஜ்ஜீஸுக்கு நம்ம சீட் மிக்ஸ் கொடுக்க மாட்டோம், சீட் மிக்ஸ் வேறு காலியாகிடுச்சு, கம்மியாக தான் இருக்குது. ஸோ பஜ்ஜீஸுக்கு சீட் மிக்ஸ் கொடுக்க மாட்டோம், கண்ணூருக்கு கொடுக்குறக்காக எடுத்து வச்சுருக்கோம். அண்ட் சன்ஃப்ளவர் சீடு ஆப்ரிக்கனுக்கு, ஸோ அது எடுத்துருக்கோம். அண்டு தேனை ஆஸ் யூஷுவல் எப்போவுமே கொடுப்போம்ல, அது இருக்குது. ஸோ இவ்வளோ தான் நம்ம ஃபுட்டு டெய்லியும் கொடுக்குறதுக்கு, இது மட்டும் தான் யூஸ் பண்ணுவோம். ஸோ ஃபஸ்ட்டு உள்ளே வந்தோடனே நம்ம என்ன பண்ணணும்னா, நம்ம பேர்ட்ஸ் எல்லாமே ஹெல்த்தியாக இருக்கான்னு ஒரு சும்மா ஒரு பார்வை பார்ப்போம். எல்லா பேர்ட்ஸும் ஹெல்த்தியாக இருக்கா, அந்த சிக்கெல்லாம் உள்ளே இருந்துச்சுன்னா ஃபீடிங் கரெக்டாக கொடுக்குறாங்களா பேரண்ட்ஸு, அதெல்லாம் நல்லா பார்ப்போம். அந்த எக்கு வச்சுதுன்னா அது ஃபெர்டிலைட் ஆயிடுச்சான்னு பார்ப்போம், இல்லை எக் ஏதாவது டேமேஜ் ஆயிருக்கான்னு ஃபஸ்ட்டு பார்ப்போம். அண்ட் ஏதாவது பேர்ட்ஸுக்கு வந்து பல்லி காலில் கடிச்சிருக்கா, இல்லை எலி பிடிச்சிருக்கா, அந்த மாதிரி எல்லாம் பார்ப்போம். ஸோ பேர்ட்ஸ் வந்து ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நல்லா இருக்கா ஹெல்த்தியாக இருக்கான்னு தான் ஃபஸ்ட்டு எல்லாம் ஃபுல்லாக ஃபார்முக்குள்ளே வந்தாலே நம்ம அதுதான் ஃபஸ்ட்டு பார்ப்போம். அதுக்கப்புறம் தான் தினை வைக்கிறது தண்ணி வைக்கிறதெல்லாம் நம்ம பார்க்குறது. ஸோ இன்றைக்கி நம்ம ஃபார்முக்குள்ளே அதே தான் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ எல்லா பேர்ட்ஸும் ஹெல்த்தியாக தான் வச்சுருக்காங்க இருக்காங்க, அண்டு சிக்கும் நல்லா ஹெல்த்தியாக தான் வச்சுருக்காங்க. ஸோ ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. ஸோ இது நெஸ்ட் அவுட்டான சிக்ஸை தனியாக ஹோல்டு பண்ணி வச்சுருக்கோம். ஸோ நம்ம இப்போ தினை வைக்க ஆரம்பிக்கலாம்.
ஸோ லவ் பேர்ட்ஸுக்கு ஒரு 10 கிண்ணம் வச்சுருக்கோம். ஸோ இதில் தான் நம்ம லவ் பேர்ட்ஸுக்கு எக்ஸ்ட்ரா ஃபீடிங் கொடுக்கறது, கோதுமை அண்டு பச்சை பயிரெல்லாம் கொடுக்கறது இந்த இதில் தான் கொடுப்போம். ஸோ இதில் கோதுமை நிறையவே கொடுத்துடலாம், நிறையவே இருக்கட்டும். ப்ரீடிங் ஸ்டாப் பண்ணியாச்சு, இதனால் கோதுமை கொடுக்கலாம்னு தப்பு கிடையாது. இந்த சீசனுக்கு கோதுமை தான் அதிகமாக கொடுக்கணும், இந்த மக்காச்சோளம் கொடுக்கணும். இப்போ நம்மக்கிட்ட கோதுமை மட்டும்தான் இருக்குது, ஸோ கோதுமை நிறையா கொடுத்துக்கலாம். அண்டு அது போக குதிரை மசாலா வச்சு கொடுப்போம். ஸோ ஃபீடிங்கெல்லாம் வச்சாச்சு, எல்லாமே ஃபீடிங் எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ எப்போவுமே ஃப்ரெஷ் வாட்டர் ஏன் வைக்கிறேன் வைக்க சொல்கிறதுக்கு காரணம் என்னென்னா, இது வந்து டெய்லியும் குளிக்கும். ஸோ பார்த்திங்கன்னா டெய்லி குளிக்கிறதுக்காக ஃப்ரெஷ் வாட்டர் மாற்றணும். பழைய தண்ணி இருந்துச்சுன்னா அதிலேயே குளிச்சுட்டு அண்ட் அதே தண்ணியை குடிக்கும், ஸோ இதனால் டிசீஸ் வரும். ஸோ டெய்லியும் தண்ணி மாற்றுறதுக்கு காரணம் இது தான். ஃப்ரெஷ் வாட்டர் வச்சோடனே அது ஒரு எக்ஸைட்மெண்ட்டில் அது குளிக்க ஆரம்பிக்கும். ஸோ ஒரு நாள் அந்த தண்ணி எதுவும் கெட்டு போகாது. ஸோ அந்த தண்ணியை குடித்தாலும் ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. ஸோ ரெண்டு நாள் ஆனச்சுன்னா அது குளிச்சுட்டு அதே தண்ணியை குடிக்கும்போது டிசீஸ் நிறைய வரும். ஸோ அதனால் முடிஞ்ச அளவுக்கு ஃப்ரெஷ் வாட்டர் டெய்லியும் மாற்ற பாருங்கள். ஸோ ஃபீடிங்கெல்லாம் எல்லாமே ஹெல்த்தியாக எடுத்துகிட்ருக்காங்க, உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். நம்ம கோதுமை போட்டு இந்த கேஜியில் கோதுமை போட்டு அந்த சைடு போகிறக்குள்ளே இந்த இருக்க கோதுமை ஃபுல்லுமே சாப்பிட்டுச்சு, இப்போ ஃபுல்லும் தினையை சாப்பிட்ருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம ப்ளூ சைடு எல்லோ சைடு கண்ணூர் வந்து ஆல்ரெடி பேர் டிக்ளேர் பண்ணியாச்சு சீக்கோன்னு. ஸோ சீக்கு பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 3 டேஸாக ஃபீடிங் எதுவும் எடுக்கலை. ஸோ ஹேண்ட் ஃபீடிங் பண்ணிகிட்டு இருந்தோம், இப்போ தான் ஃபீடிங் எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ லவ் பேர்ட்ஸ் கூட அப்படியே குரூப் ஆகிட்டனால இப்போ ஃபீடிங் எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இவங்களுக்கு டிஎன்ஏ போட்டு மேல் ஃபீமேல் பார்த்து ஒரு பேர் வேறு எடுக்கணும். ஸோ என்னென்னு பார்க்கலாம். ஸோ ஃபீடிங் எடுக்க ஆரம்பத்துலேருந்து கொஞ்சம் பரவாயில்ல, ஹெல்த்தியாக இருக்காங்க. அதுக்கு முன்னாடி கொஞ்சம் டல்லாக இருந்த மாதிரி இருந்துச்சு, இப்போ ஓகே நார்மல் ஆகிட்டாங்க. அண்ட் நம்ம ப்ரீடிங் ஃபுல்லுமே ஸ்டாப் பண்ணிட்டோம், ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான். தீபாவளிக்கெல்லாம் ப்ரீடிங் பண்ணல, ஸோ ப்ரீடிங் ஃபுல்லும் ஸ்டாப் பண்ணிட்டோம். அண்ட் இதில் உள்ள பார்த்திங்கன்னா கட்டில் ஃபிஷ் போனும் இல்லை. ஸோ கட்டில் ஃபிஷ் போன் வந்து நம்ம ஆல்ரெடி வாங்கினது இருக்குது. ஸோ எல்லாம் சைஸ் பார்த்திங்கன்னா பெரிய சைஸு. ஸோ இதை வந்து உள்ளே போடுவோம். கொஞ்சம் கால்சியம் தேவை, இப்போ ப்ரீடிங் ஸ்டாப் பண்ணாலும் கொஞ்சம் கால்சியம் தேவை பேர்ட்ஸுகளுக்கு, அதனால் இதை நம்ம உள்ளே போடுவோம். ஸோ தீபாவளிக்கு நிறைய பேர் ப்ரீடிங் பண்ணலாமா பண்ணலாமான்னு கேட்குறீங்க. ஸோ தீபாவளி டைமில் ப்ரீடிங் நான் பண்ணுறதில்ல. ஸோ சில பேர் பண்ணி ரிசல்ட்டும் எடுக்கிறாங்க, பட் நான் வந்து பர்சனலாக என்ன கேட்டால் நான் வேண்டாம் தான் சொல்லுவேன். ஸோ ப்ரீடிங் ஸ்டாப் பண்ணிட்டு அதுக்கேற்ற மாதிரி ஃபுட்டு கொடுக்கணும். நீங்கள் ப்ரீடிங் ஸ்டாப் பண்ணுறது பிரச்சனை இல்லை, பட் அதுக்கேற்ற மாதிரி ஃபுட்டு கொடுத்தீங்கன்னா தான் உங்களுக்கு பேர்ட்ஸ் நல்லா ஹெல்த்தியாக இருக்கும். ஸோ எல்லாத்துலேயும் கட்டில் ஃபிஷ் போன் கம்மியாக தான் இருக்குது, அதெல்லாம் வச்சிட்டோம். ஸோ அவ்வளோதாங்க, வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் ஒன்ஸ் அகேன் ஹாப்பி தீபாவளி.